போக்குவரத்து நெரிசல் திணறும் தலைநகரம் என்ற தலைப்பில் சென்னையின் போக்குவரத்து நெரிசல் குறித்தும் போக்குவரத்து நெரிசலுக்கான காரணிகள் குறித்தும் அதனால் பொதுமக்கள் படும் இன்னல்கள் குறித்தும் News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி தினந்தோறும் சிறப்பு செய்தி தொகுப்புகள் சிறப்பு நேரலைகள் ஒளிபரப்பி வருகிறது. அந்த வகையில் பெரம்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து மாதவரம் வரை செல்லக்கூடிய மாதவரம் நெடுஞ்சாலை பகுதியில் நாள்தோறும் பீக் அவர்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இந்த சாலையில் ரமணா நகர் ஜங்ஷன் பகுதியில் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதும் இதனால் வேலைக்கு செல்வோர் பள்ளி கல்லூரிக்கு செல்வோர் என அனைத்து தரப்பு பொதுமக்களும் மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். மூலக்கடை, மாதவரம், பெரம்பூர் ரயில் நிலையம், வியாசர்பாடி உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கும் மிக முக்கியமான சந்திப்பு பெரம்பூர் நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ரமணா நகர் சந்திப்பு. 20 அடிக்கும் குறுகலான 4 சாலைகளும் சந்திக்கும் இந்த சந்திப்பை ஒரு வாகனம் கடந்து செல்வதற்கு சுமார் 10 நிமிடத்திற்கு மேல் எடுத்துக்கொள்கிறது. மிக குறுகலான சாலைகளில் பல இடங்களில் ஆக்கிரமிப்பு பகுதிகளால் சாலை இன்னும் குறுகலாக்கப்பட்டு இருப்பதால் இருபுறமும் வாகனங்கள் செல்வதற்கு கடும் சாலை நெருக்கடி வசதி ஏற்பட்டு இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த சந்திப்பை கடக்கும் வாகனங்களில் பல போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றாமல் வலதுபுறமாக ஏறி திரும்புவதாலும் ஒருவருக்கொருவர் முந்தி செல்ல முற்படுவதாலும் வாகனங்கள் சீரான வேகத்தில் செல்ல சுமார் 10 நிமிடங்கள் வரை இந்த சந்திப்பை கடப்பதற்கு நேரமெடுத்துக் கொள்கின்றன. மற்றொருபுறம் சரியான சாலை வசதிகள் இன்றி மேடும் பள்ளமுமாக இருப்பதாலும் சாலையின் ஓரங்களில் மழைநீர் கால்வாய் பணிகள் தோண்டப்பட்டிருப்பதாலும் ரமணா நகர் சந்திப்பை கடந்தும் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆமை வேகத்தில் நகர்ந்து செல்லும் அவல நிலையே உள்ளது. ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலை விரிவாக்கம் செய்து மேடு பள்ளங்களை சீரமைத்து நல்ல சாலைகளை போட்டு தந்தால் முழு போக்குவரத்து நெரிசலையும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றாலும் ஓரளவிற்கு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தலாம் என்பது அப்பகுதி மக்களின் கருத்தாக உள்ளது. டிராஃபிக் ஜாமு, ஜனம் அதிகமாக இருக்குது, ஜனத்தொகை வண்டி அதிகமாக இருக்குது, அதனால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாம் முன்ன மினிமம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வராங்க. ஒரு முன்ன பின்னாடி எதுவும் இல்லாத போகுது ஜனங்க, பயங்கரமாக இருக்குது. எவ்வளோதான் இது பண்ணாலும் இந்த ஸ்கூல் டைமில் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. அந்த அளவுக்கு சாலை வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா? அவ்வளோ இல்லை. இப்போ பார்க்குறீங்களே, இதே தான் ஜனத்தொகை பயங்கரமாக இருக்குது. முதல்ல இது சரி பண்ணுறதுக்கு வந்து மெட்ரோ இது பண்ணுறாங்க, அதுவும் பண்ணலாம் இதுவும் பண்ணலாம். இப்போ ஜனத்தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், அவ்வளோதான். ஸ்கூல் போகிற டைமில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ரோடு பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் இது வந்து இது பண்ண சொல்ல சொல்லுங்கள். இந்த ரோட்டில் பிளாட்ஃபார்ம் வந்து வந்து கடைகள் வந்து நிறைய போட்டு இது பண்ணுறதுனால வந்து இது இருக்குது. சாலை வந்து கொஞ்சம் வசதி வந்து கொஞ்சம் அகலப்படுத்தணும், அதனால் இது இப்போ இன்றைக்கு இல்லை. அது எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஏரியாவில் வந்து 15 வருஷமாக இருக்கேன், 15 வருஷமாகவே அது வாடிக்கையாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஓகே. இப்போ சாதாரணமாக ஒரு கடைக்கு போய்ட்டு கூட இந்த நேரத்தில் எவ்வளோ நேரம் ஆகுது? இந்த நேரத்தை விட பரவாயில்ல. காலையில் ஸ்கூல் டைமில் தான் ரொம்ப 8 to 9 அந்த டைமிங்கில் வந்து ரொம்ப டிராஃபிக்கு. நாங்களே வந்து இந்த மெயின் ரோட்டில் போகாமல் சந்து பந்தில் போகுது அந்த மாதிரி போகிற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ இந்த பகுதியில் என்ன பண்ணனா அந்த போக்குவரத்து சரியாகும்? இந்த ஆக்கிரமிப்புகளை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இது பண்ணி சாலை விரிவாக்கம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும்.